என்னுடைய சில எண்ணங்களை முன்வைக்க விரும்புகிறேன். ஐயா சொன்னாரு, இடதுசாரி சிந்தனை வரணும்னா அது ஆரம்பத்திலிருந்தே இளமையிலிருந்தே ஊறி வரணும். ஒன்று கல்லூரி காலத்திலேயோ இல்லை பின்னாலேயோ வரணும்னாரு. எனக்கு பின்னால் வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவகாசியில் ஞானம் என்றைக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தை மீண்டும் தொடங்கினாரோ, அதாவது 1998 வைத்துக்கொள்ளுங்கள், அப்போருந்தே நான் 20 வருஷமாக அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் உறுப்பினராக இருக்கேன், தவறாமல் போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவர் வந்து தொழிற்சங்கம் இந்த மாதிரி இதிலெல்லாம் இருந்தவங்க, அநேகமாக அஞ்சல் துறை வங்கித்துறை இதிலெல்லாம் தொழிற்சங்கத்தில் இருந்தவங்க, அதில் ரொம்ப இடதுசாரி சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பாங்க, போராடி போராடி அந்த மாதிரி சிந்தனைகளை இலக்கிய அமைப்புக்குள்ளேயும் கொண்டு வந்தவர் ஞானன் என்று சொல்லலாம். நான் சங்க இலக்கியத்தை பற்றி எந்த இலக்கியத்தை பற்றி பேசினாலும் சரி கேள்வி கேட்பாங்க, அங்கே தொழிலாளி பற்றி ஏதாவது வருதா, மன்னனை பற்றியும் புலவரை பற்றியும் தான் வருதே தவிர, இப்போ தாஜ்மஹாலை கட்டினது எத்தனை தொழிலாளிகள் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை வருஷம் கட்டினாங்கன்னா பேசுறதில்ல. தாஜ்மஹாலை ஷாஜகான் கட்டினார்னு தான் சொல்கிறோம். அதே போல் நெடுநல்வாரை அரண்மனை பற்றியெல்லாம் வரும். இப்படியெல்லாம் வர்றபோது அதில் கட்டின கொத்தனாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கா பேசப்பட்டிருக்கா என்றெல்லாம் கேள்வி குறுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கிற போது என்னுடைய சிந்தனையில சில சில மாற்றங்கள் ஏற்பட்டது. சங்க இலக்கியத்தில் எங்க கலக குரல் வருது, பதிற்றுப்பத்தில் வேதாந்தத்துக்கு எதிராக எங்க போராடுறாங்க, எந்த புலவர் போராடினாரு, அரசியல் கிழார் வந்து அந்த யாகம் செய்த பிராமணனையே காட்டுக்கு விரட்டி விட்டுருவாரு, இப்படியான சிந்தனைகள் சங்க இலக்கியத்தை படிக்கிற போதும் மற்ற இலக்கியங்களை படிக்கிற போதும் எனக்கு ஏற்பட்டது. 20 வருஷத்துக்கு மட்டும்தான், அதுக்கு முன்னால் நான் அதை பற்றி சிந்தித்தது கூட கிடையாது. அந்த ஒரு இலக்கிய கலை இலக்கிய பெருமன்றத்தில் உறுப்பினராக போய் கன்னியாகுமரியில் நடக்கின்ற முகாம்களுக்கு ஒரு 4-5 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். ராஜபாளையம் முகாமுக்கும் போகிறேன். அங்கே இடதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் வருவாங்க, இன்றைய உலகமயமாக்கல் பற்றி பேசுவாங்க, இன்றைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்கிற இந்தியாவையே சுரண்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கங்கிற சிந்தனைகளை எல்லாம் முன்வைப்பாங்க. அப்படி வரும்போது நான் அந்த சிந்தனைகளுக்குள்ள மூழ்கி எந்த இலக்கியம் படித்தாலும் சரி அதில் என்ன சிந்தனை இருக்குன்னு பார்ப்பேன். நான் சிலப்பதிகாரத்துக்கு அப்சாக்ட் எழுதி அனுப்புனேன். உடனே அங்கே இருக்கிற பேராசிரியர், நீ இதை ஆராய்ச்சி செய்கிறதுனால யாருக்கு என்ன பயன்னு கேட்டிருந்தாரு. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யுவர் அப்சாக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ நான் உடனே பதிலில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த அப்சாக்ட்னு சொல்லிட்டு ஒரு 7-8 கருத்துக்கள் கொடுத்துருந்தேன். எந்த பெண்ணுக்கும் ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுற போது அவளுக்கு ஒரு போராடுகின்ற தைரியத்தை கண்ணகியினுடைய வாழ்க்கை கொடுக்கும், கண்ணகியினுடைய வழக்குறை காதை கொடுக்கும். எங்கேயெல்லாம் ஒரு பெண் வந்து ஒரு பழிக்கு உட்படுறாளோ நிர்பயா மாதிரி அந்த இடத்துல போராடுற தைரியத்தை கொடுக்கும்னு ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் எழுதி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடின்னு எழுதியிருந்தேன். 13.5 பக்கம் எழுதியிருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து சுருக்கி 10 பக்கத்தில் ஆக்கணும், அதுக்கு பேர் ஃபோட்டோ ரெடி காப்பின்னு பேர். திரும்ப ஒருக்கு 10 பக்கத்தில் 15 நாளில் 10 பக்கமாக சுருக்கி எழுதினேன். அப்போ இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி வந்து 1/2 பக்கம் 3/4 பக்கம் வந்தது. அதை நான் சுருக்க வேண்டியதாக போச்சு, 2வது காப்பியில் சுருக்க வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி கண்ணகியை பற்றி சிந்திச்சாலும் சரி, மாதவியை பற்றி சிந்திச்சாலும் சரி, வேற எங்கே எந்த மனிதரை பற்றி புலவரை பற்றி சிந்திச்சாலும் சரி, அவருடைய கருத்து என்ன கருத்து, திருமுருகாற்றுப்படையையும் பரிவாடலையும் ஒப்பிட்டு பார்க்குற போது இது பிற்கால இலக்கியத்தில் என்ன தாக்கத்துக்கெல்லாம் முற்பட்டிருக்கு, பரிவாடலில் என்ன காட்சியெல்லாம் சங்க இலக்கியத்திலிருந்து வேறுபடுது, கந்தனுடைய பிறப்பு பற்றி பரிவாடல் என்ன சொல்லுது, சங்க இலக்கியம் என்ன சொல்லுது, கந்தபுராணம் என்ன சொல்லுது, வானமாமலை என்ன சொல்லியிருக்காரு, கந்தனும் முருகனும் எப்படி ஐக்கியமானாங்க, வடநாட்டு கந்தனும் ஸ்கந்தனும் தென்னாட்டு முருகனும் குறிஞ்சி கடவுள் முருகனும் எப்படி மர்ஜர் ஆகி ஒன்னானாங்க. வானமாமலை ஆங்கிலத்திலையும் கற்று எழுதியிருக்காரு, தமிழ்லையும் கற்று இருக்காரு, என்கிட்ட அந்த 2 கற்றையும் இருக்கு. த மர்ஜர் ஆர் ஸ்கந்தா முருகா என்ற கட்டுரை. இந்த மாதிரி ஒரு சிந்தனையை எனக்கு 20 ஆண்டுகளாக கொடுத்தது கலை இலக்கிய பெருமன்றம். அடுத்து செருப்பு கதையை சொன்னாங்க,
அழகா சொன்னாங்க. எனக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, குவாலிட்டின்னு ஒரு கதை காட்வின் எழுதியிருப்பாரு ஆங்கிலத்துல, காட்வின் குவாலிட்டின்னு ஒரு கதை. அந்த கதையில ஒரு செருப்பு தொக்கிற தொழிலாளி அழகா செருப்பு தச்சு விற்பாரு. விற்கிற போது எல்லாரும் அவரை தேடி 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 வந்து வாங்கிட்டு போவாங்க. அவருக்கு இந்த நவீன யுகம் வந்ததே, எந்திரங்கள் செருப்பு தயாரிக்கிற தொழில்லாம் வந்ததுல, வந்த பிறகு பேட்டா கம்பெனி போன்ற கம்பெனிகள்லாம் வந்த பிறகு கம்பெனி செருப்பு நல்லா விற்கிது, இவற்றை தேடி வருவாரே இல்லை. அந்த மாதிரி ஒரு யந்திரமயமான யுகத்துல பழைய செருப்பு தைக்கிற தொழிலாளியோட நிலைய காட்வின் படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. அந்த கதை எனக்கு நினைவுக்கு வந்தது. இப்ப யுகம் வந்து கார்பரேட் யுகம், உலகமயமாதல் யுகம். நிறைய பேர் கதை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மள கதை எழுதாதவங்க இல்ல, சிவகாசியில நிறைய பேர் கதை எழுதுறாங்க, இங்கேயும் கவிஞர்கள் இருக்காங்க, கதை எழுதுறவங்க இருக்காங்க, விருதுநகர்ல இருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவங்க ஏன் பிரபலம் அடைய முடியாம போகுது? ஒண்ணு, அரசியல்ல இருக்கணும், அல்லது திரைத்துறையில இருக்கணும், அல்லது பணபலம் பக்க பலம் நல்லா இருக்கணும். எழுத எழுத நூல்கடை நம்ம, ஐயோ ஒரு நூல் போட இவ்வளவு செலவாகுதேன்னு யோசிக்கிறோம். நம்ம மாட்டுக்கு எழுதி குவிக்க பதிப்பாளர்கள் பதிப்பகத்தார் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆதரவு எழுத்தாளர்களுக்கு இருக்கணும். நம்ம 126 கோடியில ஒருத்தரா இருக்கோம். நம்ம படைப்பை பற்றி ஏன் வெளியே வரல, பேச முடியல, பேசல? இப்போ வந்து அந்த சிந்தனைகள் ஒத்து போகின்ற அந்த இடம் வரும்போது நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்துறையில யாரும் என்னை கூப்பிடுறது இல்லை. ஐயா சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு நான் படித்தேன் ஒரு பேப்பர்ல, ஒரு டீச்சர் மாறி போறாங்க, குழந்தைகள்லாம் அழுகுறாங்க, அரசு பள்ளி குழந்தைகள்லாம் அழுகுறாங்க, நீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு அழுகுறாங்க. பகவான மாதிரி ஒரு ஆசிரியை மாற்றலாகி போறாங்க, அழுகுறாங்க. அது அந்த வயசு ஆசிரியரை பிரி, நாங்கெல்லாம் கூட SSLC-ல அழுதுருக்கோம், மிஸ் பால பிரிய போறோமேன்னு அழுதுருக்கோம், உண்மையில அழுதுருக்கோம். அந்த காலத்துல, அந்த காலம் வேற, இந்த கால சூழல் வேற. எல்லாருக்கும் செல்போன் இருக்கு, ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா வளர்றாங்க. நாங்க அன்னைக்கு 7 பிள்ளைகள்ல ஒருத்தரா வளர்ந்தோம். வீட்டுல வந்து அந்த அளவுக்கு அன்பெல்லாம் கிடைக்காது. அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட கிடைச்ச அந்த அன்பை நினைச்சு நினைச்சு ஏங்குவோம். மிஸ் பால் ரிட்டையர் ஆன பிறகு ட்ரெயின்ல போவாங்க, இங்கிருந்து தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு போவாங்க. அவங்க பெண்டிங் ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க, இங்க இருந்து VRS வாங்கிட்டு. அப்போ நாங்க என்ன செய்வோம், எல்லாரும் ஸ்கூல் நேரத்தெல்லாம் விட்டுட்டு, பாடம் நடத்துறத விட்டுட்டு, அத்தனை பேரும் சமையல் அறையில போய் ஒரு காப்படி பிரியாணியை செஞ்சு ஸ்டேஷனுக்கு அத்தனை பேரும் போயிடுவோம். ஏன் போனீங்கன்னு கேட்பாரு கிடையாது, கிளாஸ் விட்டுட்டு ஏன் போனீங்கன்னு கேட்பாரு கிடையாது. 58 59 அவங்க 58 வரைக்கும் சத்ரியாத வேலை பார்த்தாங்க, 59 பெண்டிங் போயிட்டாங்க. அவங்க மிஸ் பால் வராங்க, மிஸ் பால் வராங்க, ஸ்டேஷன்ல போய் பார்க்க போனோம், நாங்க சோத்தை கட்டிட்டு போவோம், பிரியாணியை கட்டிட்டு. அவங்களுக்கு 2 பேர் போறாங்கன்னு, 2 பேருக்கு பிரியாணியை 20 பேர் சேர்ந்து கட்டிட்டு 20 பேரும் ஸ்டேஷனுக்கு போயிருவோம். ஏன் போனீங்க, கிளாஸ் விட்டுட்டு ஏன் போனீங்கன்னு மேனேஜ்மெண்ட்டும் கேட்டதுல, அப்ப இருந்த ஜெயலட்சுமி மேடமும் கேட்டதுல, அவங்களும் சேர்ந்து வருவாங்க. இப்படி ஒரு அன்பால பிணைக்கப்பட்டிருந்த காலம் வேற. இப்ப சின்ன குழந்தைகள் வந்து அப்படி டீச்சர்ஸ் மேல உயிரா இருக்காங்க. பெரிய பிள்ளைகிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அதெல்லாம் எதிர்பார்க்க